ஹலோ கைஸ் வெல்கம் டு டிஎன்பி கேமிங். இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உடைய நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ஒரு கொடூரமான விஷயம். அது நடந்த 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணி விட்டார்கள், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து நமக்கு நிறைய பேர் மிஸ் ஆகிறமான்னு கேங்க டூ நைட் அப்டேட். அதுக்கப்புறம் எக்ஸாம் எட்டு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் எக்ஸாம் எட்டு வருமா இல்லை ஃபார்ம் ஹவுஸ் வருமானு, அந்த மாதிரி முக்கியமான அப்டேட் நிறையா இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸ்ட்ரீட்டாக வீடியோவில் போயிடலாம். எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட் அப்டேட் அந்த ஒரு தீய செயலை பற்றி பார்த்து விடலாம். என்ன அந்த தீய செயல் என்றால், நமக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் ஒரு தேவையில்லாமல் ஒன்று விட்டு விட்டாங்கன்னு சொல்லலாம். தேவையில்லாமனா இது இப்போ சம்மந்தமும் கிடையாது. இதை விட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதனால தான் நமக்கு நிறைய அப்டேட்லாம் வந்து மிஸ் ஆகுது. எந்த மாதிரினா அந்த சொல்வாயிலே மிக்ஸு ஆப்பு லக்கி வீலு அப்புறம் மாட்டி பார்த்தோம்னா இந்த டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்து அதனால தான் மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது என்ன மிஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணோம், எக்கச்சக்க யூடியூஸ் என்ன சொன்னீங்கன்னா, எல்லாருமே நான் சொன்ன அப்டேட் என்னென்ன டாபிக் வந்து வரப்போகுது, காரோட ஸ்கின்னு க்ளூ வாலு அந்த அந்த எம்சிரோட இருந்து அப்புறம் இன்னும் நிறையா இதெல்லாம் குளுவாலெல்லாம் சொன்னேன். ஸோ அதெல்லாம் ஏன் வரல அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் நல்லா லீக் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதான் வரப்போகுதுன்னு. அதனால அதை விடலை, அது ஃபஸ்ட்டு காரணம். ரெண்டாவது இப்போ தான் மேஜிக் உள்ள அப்டேட் பண்ணாங்க, அதை காஸ்ட்யூம் அப்டேட் பண்ணாங்க, அப்புறம் அதை ஹேக்கர் சொல்லிவிட்டாங்க, அது ரெண்டாவது காரணம். இதெல்லாம் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாபிக் வந்து முக்கியமான டாபிக் வந்து யார் பண்ணாதிக்கு அப்போ தான் அடுத்தது ஒழுங்க விடுவாங்க. அதே மாதிரி நிறையா லீக் ஆயிடுச்சுன்னா எப்போ என்ன ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டை மாற்றுவானுங்க. இப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் சொல்கிறோம் மிஸ்டேஸ் ஆப் அடுத்த வாரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த வாரம் மிஸ்டேஸ் ஆப் வரவே வராது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பரவேச்சுன்னா, அது இந்தியா ஃபுல்லாக பரவேச்சுன்னா வரவே வராது. கரெண்டாக கரெண்ட் டக்கு டக்குனு அப்டேட்டை மாற்றுறான். அது மாதிரி லீக் பண்ணுறவங்களையும் பேன் பண்ணி ஸ்ட்ரைக்கு போட்டு தூக்கிடுறாங்க. அதனால் சின்ன சின்ன அப்டேட் மட்டும்தான் அப்டேட் சொல்கிற மாதிரியே வரும், பெரிய பெரிய அப்டேட்லாம் அவங்க கேன்சல் பண்ணி விட்றாங்க. இப்போ எக்ஸாம் ஐட்டி பற்றி பார்த்துருவோம். எக்ஸாம் ஐட்டி என்னென்றால், எக்ஸாம் ஐட்டி ரொம்ப லீக் ஆயிடுச்சு. அதனாலே இந்த ஃபேமஸ் ஒன்று குறுக்கால் விட்டது. அதுக்கு காரணமே அந்த ஃபேமஸ் ஒன்று விட்டானுங்களா, அது எதுக்காக விட்டாங்க தெரியுமா, குழப்பம் போட்டு அதுக்காக எடுத்து விட்டது. பட் நம்ம என்ன தான் இங்கே குழப்பம் முயற்சி பண்ணாலும் இது மட்டும் மாறவே மாறாது. ஏன்னா வந்து இது இப்போ கிட்டத்தட்ட அது வரவே போகுது. இந்த எக்ஸாம் ஐட்டி வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னா கரெக்டாக, அதாவது நாளைக்கு நாளைக்கு சின்ன நான் நினைச்சிடாதீங்க, வரப்போகுதுன்னா ஒரு மாதம் 1.5 மாதத்தில் வந்துடும். அது கூட சேர்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு இது என்ன போல இது வந்து லூட் பாக்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு லூட் பாக்ஸு, அப்புறம் இந்த ஒரு சர்போடி, அப்புறம் பேக்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேக் இருக்கும், வேறு என்ன சர்போர்ட் இருக்கும், 4-5 விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் முன்னாடி பார்த்ததில்ல, அதனால லைட்டாக மறந்து வச்சு யாரும் கோச்சிக்கிறாதீங்க. இதான் பேக்கு இந்த விஷயத்துலேயே, இந்த மொத்தத்துலேயுமே இந்த ஒரு பேக் இதே ஒரு சூப்பரான பேக்கு. ஏன்னா அது லெவல் 1 பிரச்சனை இல்லை, லெவல் 2 ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் லெவல் 2 தான் விஷயமே இருக்குது. ஏன்னா லெவல் 2 அது பார்க்க ஓரளவு சின்னதான் தெரியும், பட் லெவல் 3 நம்ம அதை மாற்றிட்டோம். லெவல் 3 பேக் எடுத்தோம்னா அதை நம்ம போட்டுட்டு இருக்கும்போது அந்த கன் எடுப்போம்மா பேக்லேருந்து, அப்போ ஒரு பவர் வருங்கிறாங்க, அது அந்த பிறகு பார்ப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபயர் இப்போ தான் இந்த எம்சிஆர் ஒன்று ஸ்டீல் பில்டர்ஸு என் கூட கொலாபரேஷன் பண்ணாங்க. இப்போ அடுத்து டிமிட்ரி இது இது மெக்டோனல்ஸ்லாம் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பண்டர்லாம் வந்து பர்கரு வந்து அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி நினைக்கிறேன். காஸ்டியூம் பர்கர் மாதிரி காஸ்டியூம் வரும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா வேறு என்னாச்சு வாங்க நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி இருந்து நமக்கு வந்து அதில் வந்து ஒரு காஸ்டியூம் விடுவாங்க, காரு ஸ்கின்லாம் விட மாட்டாங்க, வேறு என்ன விடுவாங்க, அவங்க லூட் பாக்ஸ் விடுவாங்க, லூட் பாக்ஸ் பார்க்க பர்கர் மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து காமெடியாக பண்ண போகிறாங்க, நினைத்தாலே சிரித்து போதாது. அதனால் அப்போ அந்த டிமிட்ரிங்கிறது ஒரு பாட்டு, அந்த பாட்டுங்கிறது கிடையாது, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க. யூடியூப் சேனல் தான் அப்படிங்க கிடையாது, நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களும் ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. சும்மா பண்ணுவாங்களா இவங்க, இவங்க யார் இவங்க அதுக்கு மேலே, அதனால இவங்க சும்மா சாரணால் கூட பண்ண மாட்டாங்க. இவங்க ரொனால்டோ அவங்க மாதிரி ஆள்கிட்ட தான் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் இருக்கனால அவங்களும் ஒரு பெரிய ஆள் தான், அவங்க வந்து அது மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் இந்த ஒரு பண்டல்ஸ் இதெல்லாம் வராமே இருக்குது, இதை வச்சா டாப் இவெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதை வச்சுன்னா இதில் க்ளூ ஆல் இருக்கும், அப்புறம் வந்து பேண்ட் ஸ்கின் இருந்துச்சு, இன்னும் நிறையா இருந்துச்சு. இதில் வச்சு டாப் இவெண்ட் வந்துருக்கலாம். ஸோ இதில் தான் வரலாம். இப்போ தான் எம்சிஆர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எம்சிஆர் ஒன் காரில் உள்ளே வந்திருக்கு, அப்புறம் பேனர் மாற்றிருக்காங்க, அவத்தர் மாற்றிருக்காங்க, லோடிங் ஸ்க்ரீனு எல்லாமே மாற்றிருக்காங்க எம்சிஆர் ஒன் வச்சு. பட் எம்சிஆர் ஒன்ல ஒரு டாப் அப் இவெண்ட் கூட விடலை. ஏன் விடலை அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஏன்னா அந்த காரும் அந்த ஒரு டாப் இவெண்ட் இப்போ வர வேண்டிய டாப் இவெண்ட் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லா யூடியூபரும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூபாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போட்டாங்க. போட்டனால கரெனாகரன் பார்த்துட்டேன் போலாது. ஓஹோ லீக் பண்ணிட்டீங்களாடா, இதை நான் விடுவோம்னாடா விட மாட்டேன்னு சொல்லி போஸ்டுக்கு மாற்றிவிட்டேன். கரெனாகரன் இப்போலாம் ரொம்ப முன்னேறி விட்டாங்க. அதாவது இப்போ ஒரு வருஷம் முன்னாடிலாம் நம்ம சொன்னோம்னா அது கரெக்டாக வந்துடும். நான் ஒரு வருஷம் நான் சொல்லலே நினைக்கிறேன். அப்போ ஓகே அந்த மாதிரி அவங்க கரெனாகரன் மாற்றவே மாட்டாங்க. பட் இப்போ கரெனாகரன் எப்படின்னா யாராவது சொல்லிட்டான்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ ஒரு கணத்துக்கு வரப்போது எப்போ ட்ரையல் இதாண்டது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டான்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு, எல்லோரும் பார்த்துட்டாங்கன்னா உடனே அந்த டாய் வெப்பன் ட்ரையில் தூக்கிடுறாங்க. அது தூக்குறது மட்டும் இல்லை, எவன் சொன்னாலும் அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கையும் போட்டு விட்டுறாங்க. ரொம்ப கொடூரமான விஷயம் இருக்குது, சொன்ன அப்படின்னு வராது, சொன்னவனுக்கு ஸ்ட்ரைக்கையும் போட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும்ல.
இந்த குளுவாலாவது வந்திருக்கலாம் டாபிக் வேணும்ல, இந்த குளுவால் 500 டைமண்ட்டுக்கும் அந்த ஒரு கன் ஸ்கினோ இல்லைனா அந்த லூட் பாக்ஸோ 100 டைமண்ட் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் வைக்க மாட்டானே. சரி, அதெல்லாம் ரொம்ப பேசிட்டே போனோம்னா ரொம்ப சோகமான விஷயமா போயிடும். அதனால இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரு ஈவெண்ட் எப்போ வரும்னா இந்த ஒரு ஈவெண்ட் நம்மளுக்கு வந்து பேட்ச் அப்டேட் வரப்போதில்ல. ஸோ அது இன்னும் ஒரு ஐ திங்க் இன்னொரு 10 நாள் இல்லை 12 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம கேம் குள்ளே வந்துடும், அப்புறம் நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஒரு அப்டேட் எப்படா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வரப்போது ஏற்க சொல்லிட்டு இல்லை, அது ஒரு 10 நாள் 12 நாள். நம்ம கோல்ட் ராயல் எப்போ முடியணும்னு போய் பாருங்கள். கோல்ட் ராயல் வந்து இன்னொரு 12 நாள் 15 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோல்ட் ராயல் முடிகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே அப்டேட் வரும், இல்லைன்றால் அன்னைக்கு அப்டேட் வரும். அதான் நமக்கு அப்டேட் கூடிய டேட்டாக இருக்கும். ஏன்னா காலங்காலமாக அதான் நம்ம கெர்னாவோட பாரம்பரியமான விஷயமாக இருக்கிறது. பாரம்பரியமாக இது எதோட சொல்லுவாங்க, ஏதோ விளம்பரத்தில் வருமே, என்ன விளம்பரம் அது சரி தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாரம்பரியமான பட்டுன்னு சொல்லுவாங்களோ, சரி பாரம்பரியமாக சங்கர் சிமெண்ட்டோ, சரி என்னமோ ஒன்று மறந்து போச்சு. அப்புறம் பார்த்தோம்ட்டா இதான் நமக்கு ஆண்டோட பீக்டு. எப்போனா இந்த அடுத்த மாதம் 28ஆம் தேதி தான் மாதம் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்படிலாம் எவனால் சொன்னாலும் செருப்பு விட்டு அடிங்க, இப்போ விட போகிறாங்க, அதுவும் அதுவும் கேம்புள் வரும்போது அதை விட்டு அடிச்சிருங்க. ஃப்ரீயாக நிறையா கொடுப்பாங்க, பட் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. எமௌண்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது, அதை பற்றியும் பேசுவோம். ஃபஸ்ட்டு பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வுட் பேக்கர், இது என்னடா வுட் பேக்கர், இது இன்னும் வராமே கிடக்குது. பண்ணுறையிலையும் வரல, வேடதுலையும் வரல, சரி எதுலையாவது வெப்யூண்ட்லாம் அப்படி வாங்கி போய் அதுலேயும் வரல, சரி எப்போதே வரும் அப்படின்னு ஒரு சில உட்பேக்கர் லவர்ஸ் இருப்பீங்கல்ல, இந்த டொக்கு டொக்கு அடிப்பாங்க ஹெட்ஷாட்டு. நேரத்து கூட வந்து இப்போதே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரிவியூ பண்ணி விட்டாங்க, ரிவியூ பண்ண வேகத்தில் கீழே தொங்கின்னு இறங்கினேன், இறங்குறப்பே போட்டாங்களே உட்பேக்கர் சட்டுன்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சில வெறி பிடித்த பிளேயர்கள் அது எப்போ வரும்னு காத்திருப்பீங்க. இது எப்போ வரும்னா ஒரு வாரத்துக்குள்ளே, ஒரு வாரம் சொல்லும்போது ஒரு 4 நாள் இல்லை ஒரு 10 நாள் அதுக்குள்ளே வந்துடும். வரலைன்னா அதுக்கப்புறம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, அவ்வளோதான். 10 நாளுக்குள்ளே வரும், வரலைன்னா என்ன போகுதுன்னு தெரியல. 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், இல்லை 10 நாள் இல்லை 4 நாள் தான் இருந்தாலும் 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறேன். அப்புறம் அந்த எமௌண்ட்ஸ் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு, அதுவும் எந்த வழியாக போட்டாலும் சரி, இந்த ஒரு கமெண்ட் வந்துருமே ப்ரோ ஓல்ட் எமௌண்ட் இருக்கா, ஓல்ட் எமௌண்ட் இருக்கா, ஓல்ட் எமௌண்ட் வருமா வராதா சொல்லுங்கள், நான் டைம் மெண்ட் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்கிறாப்பில். அது இது வருமா வராதான் கேட்குறீங்களே, அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணிங்க, அந்த அமௌண்ட் வருமா வராதான் சொல்லலாம். சும்மா வருமா வருமானா வரும், நிச்சயமாக வரும். எப்போ வரும்னா அது வந்து ஆனிவர்சரி அப்போ விடலான்னு இருக்காங்க போல. எப்படின்னா ஒன்று வந்து எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து விடுவாங்க, எல்லா அமௌண்ட்னா அதிகபட்சமாக தான் அந்த சேர் அமௌண்ட்டு அப்புறம் அந்த ஃப்ளாக் அமௌண்ட்டு, அது ரெண்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ தானே விட்டாங்க அதை, இப்போ தானே ஒரு 3 மாதம் 4 மாதமோ 6 மாதமோ. ஸோ அது இப்போ தான் விட்டாங்க இல்லை, அதனால வந்து திருப்பி விட மாட்டாங்களாம். வேறு வந்து வேறு என்னன்னா வேறு பழைய அமௌண்ட்டு தான், பழைய அமௌண்ட் வரும், பழைய அமௌண்ட் நிச்சயமாக வரும், அதை மட்டும் நான் வச்சுக்கேன். ஆனால் என்ன அமௌண்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஒரு ஏம்சர் வரும், இந்த மண்டல் சேதில் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கேட்காட்டாலும் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். இந்த ஒரு பொட்டல் சோலா வராது, கூட சேர்த்து ஒரு ஜோடியோட வரும், அதாவது ஃபீமேல் மேல் ரெண்டுமே இருப்பாங்க. இவங்க எப்போ வருவாங்கன்னு அப்படின்னா கிட்ட ஒரு 15 நாளுக்குள்ளே வந்துடுவாங்க, 15 நாளுக்குள்ளே எம்சிலோட முடிச்சு வெளியே போடான்ருவாங்க, அதனால 15 நாளுக்குள்ளே வந்துருவாங்க. இவங்க எதில் வருவாங்கன்னா நமக்கு டைமண்ட் ட்ரையல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லைனா டைமண்ட் ட்ரையில் அது பேரே மாற்றி ஸ்பெஷல் ட்ரைங்கிற பேரில் விட்டுருவாங்க. டைமண்ட் ட்ரையலில் டைமண்ட் ட்ரையல்னு இருக்கும், பட் தொட்டம்னா ஸ்பெஷல் ட்ரையல் காட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணி விட்டாலும் பண்ணி விட்ருவாங்க, இல்லைனா தனியாக வெப் மாதிரி வச்சு ஒரு ஸ்பெஷல் ட்ரையல் கூட விடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கிலிருந்து அந்த சோக கதையை பேசுனதுனால நான் தெரியலே என்னாச்சுன்னு. சரி பரவாயில்ல, அதான் என்ன சோக கதைனா அதே சொன்னல, நம்மளுக்கு டாப் பேமெண்ட்டில் எப்படி கொடுக்க மாட்டாங்க, இல்லை டாப் பேமெண்ட் போச்சு அப்படின்னு. சரி பரவாயில்ல, அதெல்லாம் மறந்துடுங்க, தெரியாமல் என்னென்னமோ சொல்லிவிட்டேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி. அடுத்த மீட் பண்ணலாம், மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பை பை.